வினேஷ் போகட், லவ் யூ டார்லிங், வி ஆர் சப்போர்ட்டிங், ஆல்வேஸ் சப்போர்ட்டிங். இவ்வளவு மட்டும்தான் இப்ப அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். வணக்கம், நான் ரேகா பேசுறேன். வினேஷோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா காத்திருந்தோம். ஆஹா, பிரதமர் இப்ப என்ன சொல்ல போறாரு, எப்படி வாழ்த்து சொல்ல போறாருன்னு. வாழ்த்து சொல்ல வக்கில்லாட்டியும் பரவாயில்ல, இவ்வளவு கேவலமாகவா நடந்து கொள்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு கேவலமாக எப்படி நடந்து கொள்வதற்கு இந்த மனசாட்சி வேலை செய்கிறது அப்படிங்கறத ரொம்ப பெரிய கேள்விக்குறி. டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் விளையாடும் போதே அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒருவேளை சென்னையிலிருந்து வேறொரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் விளையாடுறோம்னா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மினிமம் 10 மீட்டர் ஆவது நம்ம முன்னோக்கி போயிருந்திருக்கணும், முன்னாடி இருந்திருக்கணும். ஒருவேளை 2 மீட்டர் 1 மீட்டர் இடைவெளியில் அந்த டிஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்டவங்க இருந்தா அவங்கதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி எவ்வளவோ முறை மெடல் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு இல்ல அவங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட், தமிழ்நாட்டுக்காக ஒவ்வொரு முறையும் வேறு வேறு ஸ்டேட்ல நாங்க போய் விளையாடும் போது இதே பிரச்சனை. அந்த ஸ்டேட்டுக்கு சம்பந்தமானவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் விளையாட போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வரோம். எந்த நாட்டில் விளையாடுறோமோ அந்த நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, மற்ற நாடுகளை, அதுவும் இந்தியாவை போல தமிழகத்தை போல இந்த மாதிரி சவுத் ஏரியாவிலாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவு கேவலமா பாப்பாங்க. நீ எல்லாம் என்ன விளையாட வந்துட்ட, நீ எல்லாம் விளையாடிடுவ அப்படின்ட்டு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, கோவை இந்த மாதிரி ஊர்களில் மிக வசதியற்ற கிராமங்களிலிருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி பிராக்டிஸ்க்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டேடியத்தில் நாங்கள் பார்க்குறோம்னா நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்த் வைஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஆனால் ஒலிம்பிக் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒலிம்பிக் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கே நிறைய தகுதிகள் வேணும். என்ன தகுதிகள் வேணும், அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். விளையாட்டு மேல ஒரு பேஷன் இருக்கணும், அது மேல ஒரு வெறி இருக்கணும், அதை பார்க்கணும்னாலே கொஞ்சம் நாலேஜ் வேணும். அப்படி இருக்கிற இடத்துல போன வருஷத்தினுடைய போராட்டம், அவமானங்கள், வேதனை, கண்ணீர், துயரங்கள் இதெல்லாம் அடக்கவே முடியாது. வாழ்க்கையில உயிர் போற வரைக்குமே மறக்க முடியாத சம்பவங்களை எல்லாம் கடந்து போராடி பயிற்சி பெற்று அதனுடைய முயற்சியின் உச்சமா தங்க பதக்கத்தை வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்த 3 செகண்ட்ல ஒரு நியூஸ் வருது பாருங்க. ஈனப்பிறவிகளின் கேவலமான என்ன செயல், இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா அசிங்கமா சொல்லணும். பட் அசிங்கமா சொன்னா சமூக ஊடகம் ஏத்துக்காது அப்படிங்கறதுனால நான் இதோட நிறுத்துறேன். இந்த கண்ணீருக்கு நிச்சயம் நாம் விலை பேசிய ஆக வேண்டும். மிக விரைவாக, மிக மிக விரைவாக, 24 மணி நேரத்தில் இல்ல, அடுத்த 2 நிமிஷத்துல அல்லது 2 மணி நேரத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை மக்கள் புகுத்த வேண்டும். அதற்கு இப்ப ராமன் எல்லாம் கண்ணு திறப்பாரான்னு தெரியல. ராமன் அப்படின்னு ஒன்னு இருந்திருந்தால் அவர் அங்க உட்கார வச்சிருக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான். எந்த கடவுள் காப்பாத்துவாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கர்மா சும்மா விடாது, கண்ணீர் சும்மா விடாது. அந்த பெண்ணுடைய சாபம், இங்க ஆண் பெண்ணாக மாறி விளையாடி இருக்கிறார்கள், பெண் ஆணாக மாறி விளையாடி இருக்கிறார்கள், அதற்கப்புறம் நீங்க மெடல் எல்லாம் கொடுக்கும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. மேடம், பிடி உஷா இதுலதான் இருக்காங்க. நீங்க படாத அவமானங்கள் கிடையாது. உங்க காலகட்டங்கள்ல எந்த வசதியுமே இல்லாம இன்னைக்கு அதோட ஒரு செலக்ஷன் கமிட்டியில நீங்க இருக்கீங்க. ரொம்ப ப்ரௌடான, ரொம்ப பெருமைக்குரிய ஒரு பெண்ணாக என் இளமை காலங்களிலிருந்து பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்கள், இன்னைக்கும் பி டி உஷான்னு சொன்னா ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறோம். நீங்களாம் இதுக்காக வாதாடலாம், பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் விளையாட்டுகளில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஏழைகளின் திறமை அல்லது ஏழைகளை படைக்காமலே இருக்கட்டும் இந்த பிரபஞ்சம். இதைவிட எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாழ்த்து சொல்ல வக்கில்ல, ஆனா அவங்களுடைய வாழ்க்கைய அழிக்கிறதுக்காக கொடூரமான எண்ணங்கள். நீங்களே எப்படி சாப்பிடுறீங்க, எப்படி தூங்குறீங்க, சி
அப்படின்னு சொல்ல தோணுது. மக்கள் மிக விரைவில் பாடம் புகுத்த வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஒன்றாக கரம் கோர்க்க வேண்டும். உங்கள் கருப்பு மையால் அவர்கள் புன்னகையை தடவி தீருங்கள். நன்றி. இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள். கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி. வாரம் தவறாம ஜபம் பண்ற ஒரு கிறிஸ்துவனுக்கு இது மனசு புண்படுத்தல. தினமும் அஞ்சு வேளை தொழுகிற ஒரு இஸ்லாமியனுக்கு மனசு புண்படல. பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் கோயிலுக்கு போற ஒரு இந்துக்கு மனசு புண்படுதா? வேணா இப்படி சொல்லு, 365 நாளும் கோயிலுக்குள்ள தட்டேந்திர ஒரு கூட்டத்துக்கு மனசு புண்படுதுன்னு சொல்லு. ஒத்துக்கிறேன். ஏன்னா கடவுள் இல்லனா கோயில் இல்ல, கோயில் இல்லனா மதம் இல்ல, மதம் இல்லனா இந்த சாங்கிய சடங்குகள் இல்ல, இந்த சாங்கிய சடங்குகள் இல்லனா ஜாதி இல்ல, ஜாதி இல்லனா பார்ப்பனர் சூத்திரன்னு பேதம் இல்ல, இது எதுவுமே இல்லனா அவளுக்கு பொழப்பே இல்ல. வேணா பண்ணுங்களேன், தெருவுக்கு தெருவு கோயில் இருக்குது, கோயிலுக்கு 10-20 சிலை இருக்குது, அந்த கடவுள் சிலை கீழ கடவுள் இருக்கார் இருக்கார் இருக்கார்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓவியா இப்ப நீங்க காளியம்மாள் அவர்கள் குறித்து சீமான் அவர் வந்து பேசினது கூட அந்த மேடையில கூட அவர் ஆமா அப்படி நான் பேசுவேன் அப்படின்னு பேசுறாரு. அதாவது விசுறு உசுறு அப்படின்னு அப்படி ரைமிங்க சொல்றாரு. ஓமைக்கா பயன்படுத்தப்பட்ட சொல். இது நாங்க அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள், நாங்க எங்களுக்குள்ள பரிமாறிக்குவோம், முரண்பட்டுக்குவோம், சண்டை கூட போட்டுக்கும், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். ஏம்மா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. எளிய மக்கள், தலித்துகள், பழங்குடிகள் ஒரு இடத்திலே போய் கொடியேற்றினால் அந்த கொடிக்கம்பத்தை வெட்டுவதிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் இவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள், தங்களுடைய உரிமைகளை துணிக்கிறவர்கள், நீதிபதிகளாக நம்முடைய சமூகத்திலிருந்து யாரும் வர முடியவில்லை, பார்ப்பனர்களே இருக்கிறார்கள், அல்லது துணைவேந்தர்களாக அவர்களே இருக்கிறார்கள், ஆளுநர்களாக அவர்களே இருக்கிறார்கள், அயல்நாட்டு தூதுவர்களாக அவர்களே இருக்கிறார்கள், ஐஐடி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்களாக, இயக்குநர்களாக, மேலாண்மை இயக்குநர்களாக அவர்களே இருக்கிறார்கள். அது ஏன் என்று கேட்கிற எண்ணம் கூட அவனிடத்தில் இல்லை. தெருவிலே செருப்பு போட்டு போகிற சாதாரண ஒரு எளியவனை அவன் அடிக்கிறான், வாயிலே மலத்தை திணிக்கிறான், ராமநாதபுரத்திலே சிறுநீரை கழிக்கிறான், வேங்கை வேலிலே குடிநீரில் மனித கழிவை கலக்கிறான். அவன் குத்தி கீழ் நோக்கி இருக்கிறது. ஆதிக்கம் செலுத்துகிறதற்கு எதிராக இல்லை, அவன்தான் 3% பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் கொட்ட முடிப்பதற்கு காரணமாக இருக்கிறான். கலைஞர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தேசிய தலைவர். அவரு அவர்கிட்ட எனக்கு மிக பிடிச்சது என்னன்னா, அவர்கிட்ட எல்லா இளைஞர்களும் அவர்கிட்ட எடுத்துக்க வேண்டியது கடுமையான உழைப்பு. நள்ளிரவு 1 மணி வரைக்கும் அவர் விழித்து வந்து முரசொலிக்கு கடிதம் எழுதுவார், முரசொலி தம்பிக்கு கடிதம் எழுதுவார், காலையில் 4 மணிக்கு எழுந்து வாக்கிங் போவார். இப்படி ஓய்வறியாத ஒரு சூரியன் எப்படி காலையில் விடிகால முடிஞ்சுவா நைட்டு இருக்கும், சூரியன் ஆச்சு 6 மணிக்கு முடிஞ்சிடும், ஆனால் அவர் வந்து 1 மணிக்கு மேலே தான் அவர் உடனே செல்வார். அதே மாதிரி விடியகாலே 4 மணிக்கு எழுந்திருப்பார். இதுதான் நம்ம கலைஞர்களுடைய அவருடைய இது. அவர்கிட்ட தமிழ் புரியும், தமிழ் அவருடைய கையெழுத்து, அந்த அவர் போடுற அந்த கையெழுத்து இருக்கிறீங்களா, அதை பார்த்தாவே ஒரு கொள்ளை இன்பமாக இருக்கும். கலைஞர் நல்லா பெரிய வசன கருத்தா, அவர் எழுதின பராசக்தி படம்லாம் இன்னைக்கு இன்னமும் பார்த்துட்டே இருக்கலாம். இலவசத்தில் நிறைய ஆலோசிச்சிருக்காரு. இதோட என்ன பெருமைன்னா, கலைஞர் வாழும்போது நம்ம வாழ்ந்தவங்கிறது ஒரு தனிப்பட்ட பெருமை இது.